இன்னைக்கு வந்து எக் மசாலா ரைஸ் வந்து எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி ஒரு மூணு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இது எக்கு ஒரு ஆறு எக் வச்சுருக்கேன். அப்புறம் நாட்டுக்கோழி மசாலா வச்சுருக்கேன். உங்ககிட்ட சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா எது வேணால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா கரம் மசாலா எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் அவ்வளோதான். உப்பு இதை வச்சு நம்ம வந்து எப்படி எக் மசாலா ரைஸ் வந்து செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு ஆறு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆயில் சூடானதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக சில்லி பவுடர் அப்புறம் மஞ்சள் தூள் ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா எக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எக்கு வந்து ஆறு எக்கு எடுத்திருந்தேன். ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மூணு பேருக்கு செய்கிறேன். ஸோ ஆறு எக்கு போதும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஆறு எக்குமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மட்டன் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து நாட்டுக்கோழி சிக்கன் மசாலா தான் இருந்தது. ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இந்த ரெண்டுமே இல்லை கரம் மசாலா இருக்குன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கார்னிஷிங்க்கு கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்து ரைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். சாதம் வந்து நீங்கள் ஆல்ரெடி வடித்து ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து ரொம்ப குழக்குலன்னு ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து சாதம் ஆல்ரெடி வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த சாதம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆறின சாதம் ஆட் பண்ணிங்கன்னா தான் மிக்ஸ் பண்ணும்போது வந்து குழக்குலன்னு ஆகாது. ஸோ வந்து மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் வந்து இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை என்னைக்காச்சும் வந்து சீக்கிரமாக செய்யணும், டேஸ்டியாக செய்யணுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ எக் மசாலா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. பிரணவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால். ஸோ சுட சுட வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டேன்னு பாக்குறீங்களா? கொஞ்சம் வந்து அவுட்டிங் போலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆயிருக்கேன். இதுதான் வந்து என்னோட அவுட்ஃபிட். ஜீனும் டாப்பும் போட்டிருக்கேன். ஸோ பிரணவ் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பிரணவ் காமி நல்லா இருக்கா? அம்மா ட்ரெஸ் நான் போட்டிருந்தேன், பாய்ஸ் ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். பிரணவ் எப்படி இருக்கான்னு சொல்லுங்க எல்லாரும். நல்லா இருக்கேண்ணா, சூப்பரா. நாங்கள் தாத்தா போகிறோம். ட்ரெஸ் எப்படி இருக்கு? ட்ரெஸ் உங்களோட எப்படி இருக்கு? பாய்ஸ் ட்ரெஸ் அமௌண்ட் ட்ரெஸ் முன்னா இப்போ வந்து அமைச்சாங்க உங்களுக்கு. அமௌண்ட் ட்ரெஸ் எப்படி இருந்தது? என்னோட ட்ரெஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? போலாமா? நான் நல்லா நான் பம்ப்கின் மாதிரி நினைக்கிறேன். பம்ப்கின் மாதிரி ஆயிட்டான் பிரணவ். ஒன்பே பிரணவ் சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஏ பிரணவ் போலாமா? ஓகே பாய் சொல்லு. ஓகே பாய் வந்தாஸ். பிரணவ் பாய். கட்டவே மாட்டேங்க மாதிரி மாஸ்க். ஏன் டிடீர்னு இப்படி தான் ஆச்சு? போட தெரில உனக்கு. என்னால் பாட்டு போட முடியல. அதுக்கு நான் கண்ணு கூட போட்டு வச்சுக்கிறேன்.
இரு 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 நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? ஜென்ஸ் போகணும்னா இருக்க நீ பிரியாணி சொல்லிருக்கீங்க. ஆமா, ஏன் நீங்க பண்ணீங்க? இரு என்ன கொஞ்சம் மேல ஏத்திக்கோ. கண்ணே தெரிய மாட்டீங்களா? ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவுட்டிங் போக கிளம்பியாச்சு. 7 months லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து பஜார் போகலான்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். மேரேஜ் ஃபங்க்ஷன் போனதோட சரி, லாஸ்ட் மந்த் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து எங்கேயும் வெளியில் போகல. சரி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து போயிட்டுருக்கோம். பிரணவும் வந்து ரொம்ப கிராங்கியாக ஃபீல் பண்ணான். அவனுக்கு வந்து விளையாடணும் இல்லைனா வெளியில் கூட்டிகிட்டு போகணும் இதே தான் சொல்லிகிட்டே இருந்தான். சரி, வெளியில் போகலாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக. எங்களுக்குமே ஒரு மாதிரி இருந்தது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. சரி, கொஞ்சம் வெளியில் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். இந்த பில்டிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராவிடன்ஸ் மால். பாண்டிச்சேரியில் இந்த ஒரு மால் தான் இருக்குது. இது வந்து ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் தான் பில்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இப்போ ரீசெண்டாக தான் வந்து பில்ட் பண்ணாங்க. இந்த மாலில் வந்து என்னென்ன ஷாப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இருக்கும், பேசிக்ஸ் இருக்கும், அப்புறமா வந்து கேஎஃப்சி, மேக்டொனால்ட்ஸு, ரிலையன்ஸ் டிஜிட்டல், அப்புறம் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லி சில்ஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, பிக் பஜார், அப்புறம் மேக்டொனால்ட்ஸ், இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பஜார்க்குள்ளே ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்தாச்சு. இங்கே வந்து இயரிங் கலெக்ஷன் வந்து எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இயரிங்ஸ்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போ வெளியில் வந்தாலும் ஒரு 1-2 இயரிங்ஸ் வந்து வாங்கிடுவேன். ஹஸ்பண்ட் வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க, எவ்வளோ இயரிங்ஸ் வச்சுருக்க சும்மா வாங்கிட்டே இருக்குன்ட்டு. எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இயரிங்ஸ் போடணும்னு ரொம்ப ஆசை. சரின்னு சொல்லிட்டு இயரிங்ஸ் மட்டும் நான் வாங்கிட்டே தான் இருப்பேன். ஸோ ஓகே, இயரிங்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்தோம். இந்த கடையில் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸை, புது புது கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகழகாக வந்திருந்தது. இந்த ஜிமிக்கிலாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து பேர் பண்ணி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாரீக்கெலாம் ஜிமிக்கி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஒரு 4 இயரிங்ஸ் கிட்ட வாங்கிட்டேன் இந்த கடையில். பிரணவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீஸா சாப்பிடணும்னு கேட்டான். சரின்னு பீஸாவும் ஐஸ்கிரீமும் ஆர்டர் பண்ணோம். உங்களுக்கே தெரியும் ஐஸ்கிரீம் மிஷின். என்னடா பீஸா போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றமேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக 2 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு பீஸாலாம் வந்து. அவ்வளோ வந்து நாங்கள் பீஸா பர்கர் அடிக்ட்லாம் கிடையாது. சரி, இன்றைக்கி பிரணவ் கேட்டானேன்றதுக்காக சும்மா ஒரு 1 இயர் ஒன்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அவனுக்கும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்றதுக்காக ஆர்டர் பண்ணி, ஸ்மால் சைஸ் தான் ஆர்டர் பண்ணி 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சும்மா நல்லா இருந்துச்சு, லைட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வீடியோக்கு நல்லா இருக்குமேனு எடுத்தேன். இந்த மாதிரி பார்ட்டிஸ்லாம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி இதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கான லைட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும் இந்த ஸ்ட்ரீட்டில்.
அப்புறம் இந்த பாட்ரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கடையில். கப்லாம் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. கப்பெல்லாம் நல்லா அழகாக செஞ்சுருந்தாங்க. இதுலேயே வாட்டர் பாட்டில்லாம் செஞ்சுருக்காங்க. நிறைய வந்து புதுசு புதுசாக ஐட்டம்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ஸ்பூன்ஸு, அப்புறம் வந்து ஹேண்டில் வச்ச மாதிரி கடாய், அப்புறம் ஜக்கு, இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து வாட்டர் பாட்டில், வாட்டர் பாட்டில் செஞ்சுருக்காங்க. நிறைய இருந்தது, குட்டி குட்டியாக அழகழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து லேம்ப்பு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றி வைக்கிற ஜாரு, அப்புறம் ஹேண்டில் வச்ச மாதிரி கடாய் லிட்டோடு இருக்குது. இது ரெண்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்கர், ரைஸ் குக்கரு. நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க விதவிதமாக. இது பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கர் வந்து ஹாஃப் கேஜி வந்து வச்சுக்கலாமா ரைஸு. இதுலேயே விசில் வரும் போல் இருக்குது. இது வந்து கிளாஸ் லிட்டோடு ஒன்று இருக்குது. இது வந்து நார்மல் லிட்டோடு இதுவும் விசில் வரும் போல் இருக்குது. இது 1500 கிட்ட சொன்னாங்க. நான் சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். இந்த லிட்டோடு இருக்குது. இந்த வீடியோ மூலமாக நீங்களும் கொஞ்சம் வெளியில் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஒரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை வண்டர்ஸ், டேக் கேர்.